வீணாக வெளியேறும் ஏரிநீர் விவசாயிகள் வேதனை. மாவட்ட நிர்வாகத்தினருக்கு கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் சிரிப்பிநாயூர் கிராமத்தில் சுமார் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியானது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த ஏரியில் 5 மதகுகள் உள்ளது. இந்த ஏரி நீரை நம்பியே சிரிப்பிநாயூர், திருவந்தவார், மாம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 800 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. மேலும் இந்த ஏரியானது சிரிப்பிநாயூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த ஏரி முழு கொள்ளளவை எட்டினால் விவசாய நிலங்களில் முப்போகம் பயிரிடப்படும். இதில் பெருமளவு நெல், கரும்பு போன்றவைகளை விவசாயிகள் பயிரிடுவர். இந்த ஏரியில் உள்ள 3 மதகங்கள் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் தற்போது பெய்த வடகிழக்கு பருவமழையால் ஏரி நிரம்பிய நிலையில் ஏரியிலிருந்து மதகுகள் வழியாக நீர் வீணாக வெளியேறி வருகிறது. இந்த ஏரி உபரிநீர் செல்லும் கால்வாய்களை முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் புதர் மண்டி தூர்ந்து காணப்படுகிறது. ஏரியிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வயல்வெளிகளிலும் ஊருக்குள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து நீர் வீணாவதுடன் கிராம மக்களும் பெருமளவு பாதிப்புக்குள்ளாகின்றனர். இதனால் சுமார் 800 ஏக்கர் விவசாய பயிர் பாசனம் பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகத்தினரால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தற்போது துரித நடவடிக்கையாக 3 மதகுகளை சீரமைத்து போக்கு கால்வாய்களை சீரமைத்து ஆழ்படுத்த வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரிப்போர்ட்டர் விவசாயி பேசுகிறேன். சிரிப்பிநாயர் பெரிய ஏரி, பெரிய ஏரியில் உள்ள ஒரு 500 ஏக்கர் விசிட் உள்ள அந்த ஏரி. இந்த ஏரியில் வந்து நம்பி இருக்கிற ஒரு 800 ஏக்கர் விவசாயிகள் இருக்காங்க. 800 ஏக்கர் விவசாய லேண்டுக்கே வந்து தண்ணி பாயுது. இதில் 5 மதகு இருக்குது. இந்த 5 மதகு வந்து 2 மதகு ஏற்கனவே கட்டிட்டாங்க. 3 மதகில் வந்து மழை பெஞ்சனால வந்து தண்ணி வெளியே போயின்னு இருக்குது. இந்த ஏரி நம்பி கிட்டத்தட்ட 800 ஏக்கரும் விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த ஏரியில் இருக்கிற தண்ணிலாம் இந்த மதகு இடம் வெளிச்சிடப்படுது. இது வரைக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்தா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அந்த இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவிந்தராஜன் ஒரு ஜெய் இருக்கார். அவர்கிட்ட ஃபோன்லேயும் சொல்லியிருக்கோம், அவரை நேர்லேயும் வர வச்சு காட்டியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு மண்ணு மூட்டையும் போடல, இந்த மதகையும் அடைக்கல, இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி வீணாக போயின்னு இருக்குது. இந்த விவசாயம் இந்த முறை வந்து விவசாயம் பண்ண முடியும்.